வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக கூடிய உதயன் பலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 25ஆம் தேதி மார்ச் மாதம் 2022 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துகின்றோம். இன்றைய செய்திகளை மக்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாட்டிலே எரிபொருள் தொடர்பான பிரச்சனை, எரிவாயு தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. வரிசை யுகம் நீண்டு கொண்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வரிசைகளிலே நிற்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கையும் நீண்டு கொண்டு செல்கிறது. இந்த நேரத்திலே தெற்கு அரசியலிலே பல்வேறு விடயங்கள் சூடு பிடித்திருக்கின்றன. குறிப்பாக அரசினுடைய உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய 11 பங்காளி கட்சிகளும் அந்த அரசினுடைய பெரும்பான்மையை இழக்க செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபடக்கூடியதான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருந்தன. நேற்றைய தினமும் விமல் வீரவன் செய்து தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை, காட்டமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த நேரத்திலே நாங்கள் பத்திரிகைக்குள் நேரடியாக நுழையலாம். முதலில் உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, கோத்தா அரசாங்கம் விரைவில் பெரும்பான்மையை இழக்கும் என்று கேள்விக்குறியோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. கூடவே ஒரு புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்திலே அரசிலே அதிருப்தியை கொண்டிருக்கக்கூடிய அந்த 11 பங்காளி கட்சிகளுடைய தலைவர்களுடைய புகைப்படங்களும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட மாற்று தலைமைகளாக தம்மை காட்டிக்கொள்ள முயற்சி செய்வதற்காக எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்திலே மத்தியில் இருக்கக்கூடிய விமல் வீரவன்சம் மற்றும் வாசுதேவன் ஆணையக்கர் ஆகியோர் அந்த இடம் மாறி நிற்பது குறிப்பாக இலங்கைக்கு பொருத்தமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இது வெறுமெனவே அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படும், அல்லது சிங்கள பெரும்பான்மை மக்களினுடைய கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த நாங்கள் 11 கட்சிகளையும் பார்க்க முடியும். இதனால் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பயன்களும் கிட்டாது என்றும் அரசியல் அவதானிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இதில் இருக்கக்கூடியவர்கள் கடும்போக்கு சிந்தனையுடையவர்களாக, இந்த 11 கட்சியைச் சேர்ந்தவர்கள் பெரும்புன கட்சியினுடைய உருவாக்கத்துக்கு பங்காற்றிய கடும் போக்கு சிந்தனையுடையவர்களாகவும் சிங்கள மயமாக்கலுக்காக துணை போகக்கூடியவர்களாகவும் இருக்கிறதாக அரசியல் அவதானிகள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கின்ற நேரத்திலே தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர பெரும் பங்காற்றிய பங்காளி கட்சிகள் தற்பொழுது அரசாங்கத்தை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை முழு மூச்சிலே ஆரம்பித்திருக்கிறார்கள். 3-2 பெரும்பான்மையை வகிக்கும் விஞ்சிய ஆதரவை கொண்டிருக்கக்கூடிய ராஜபக்ஷ அரசாங்கம் சாதாரண பெரும்பான்மைக்கு அல்லலாடும் நிலைமை வெகு விரைவில் ஏற்படலாம் என்று கொழும்பு அரசியல் அவதானிகள் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதே நேரத்திலே நேற்றைய தினம் கண்டி தலதா மாளிகைக்கு சென்று மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்ட விமல் வீரவன்ச, உதய கமன்வில, வாசுதேவன் ஆணையக்கார உட்பட 11 கட்சிகளின் பிரதிநிதிகள் அரசாங்கத்துக்கு எதிரான கடும் கருத்துக்களை வெளியிட்டனர். திமிர் பிடித்த அசிங்கமான அமெரிக்கரை நிதி அமைச்சராக வைத்து கொண்டு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. வெகு விரைவில் அரசின் சாதாரண பெரும்பான்மையும் இல்லாது செய்து இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச சூளுரைத்திருக்கிறார். அவர் அங்கு பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறார். நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான வழியை நாம் காட்டினோம். அதன் ஒரு பலனாகவுமே அமைச்சரவையிலிருந்து நீக்கினர். அதனை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோம். 11 கட்சிகள் இணைந்து தயாரித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். அது தொடர்பிலே மகாநாயக தேரர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சர்வகட்சி மாநாட்டிலே நிதியமைச்சர் முறையற்ற விதத்திலே நடந்து கொண்டுள்ளார். முன்னாள் பிரதமரை மதிப்பெற்ற வகையிலே விழித்து திமிர் பிடித்தவராக செயற்பட்டார். இவ்வாறான நிதியமைச்சருக்கு ஒற்றுமையல்ல முரண்பாடே தேவைப்படுகிறது. இந்த திமிர் பிடித்த அசிங்கமான அமெரிக்கரை நிதியமைச்சராக வைத்து கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. எனவே கூடிய விரைவில் இந்த அரசினுடைய 113 என்ற சாதாரண பெரும்பான்மையை இல்லாது செய்து அரசுக்கு முடிவு கட்டப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவானது கூட்டணி அமைத்து மொட்டு சின்னத்திலே எதிர்கொண்டது. தேசிய ரீதியிலே 59.09% வாக்குகளை பெற்ற அந்த கட்சிக்கு 17 போனஸ் ஆசனங்கள் உட்பட 145 ஆசனங்கள் கிடைத்தன. பங்காளி கட்சிகளின் ஆதரவுடன் முஸ்லிம் கட்சிகளின் உறுப்பினர்கள் அரவிந்தகுமார், டயானா போன்றவர்களும் அரசாங்கத்துக்கு ஆதரவை வெளிப்படுத்தினர். அதனால் நாடாளுமன்றத்திலே 160 ஆசனங்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசினுடைய வசம் இருந்தது.
அதாவது 3/2 பெரும்பான்மை என்பது 150 அதிகமான அங்கத்தவர்களை கொண்டிருக்கும் பட்சத்தில் அது 3/2 பெரும்பான்மையாக பார்க்கப்படும். தற்பொழுது விமல் வீரவன்ச உதய கமன்பில் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழலா அரசு விசேட பெரும்பான்மையை இழந்தது சுதந்திர கட்சியும் காலை வாரும் நிலையிலேயே இப்பொழுது இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே சரியான திட்டமிடலுடன் காய் நகர்த்தும் பொழுது அரசு 3/2 பெரும்பான்மையை இழக்கும். மிக சாதாரணமான ஒரு பெரும்பான்மையோடு ஒரு விடயத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் அதுவும் ஒரு மிக பெரும் சிரமமாகவே அமையும் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே நேற்றைய தினம் பெரும்பான்மையோடு குறிப்பிட்ட அந்த பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டதையும் நேற்றைய பத்திரிகை செய்திகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். கொரோனா தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மிக குறைவளவான புதிய தொற்றாளர்களை இனம் காட்டிய தரவுகள் இன்று சற்று அதிகரிப்பை காட்டுகிறது. 248 புதிய தொற்றாளர்களையும் 5 உயிரிழப்புகளையும் இன்றைய தினம் தந்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே 16,450 உயிரிழப்புகள் நேற்று வரை இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்ட அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. வீடு உடைத்து திருடப்பட்டிருக்க கூடிய திருட்டு சம்பவம் தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய ரெட்பானா பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்திலே அத்துமீறிய மீன்பிடி தொழிலிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய 16 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது கடன் வழங்கிய இந்தியாவுக்கு கைமாறு செய்வதற்காக இவ்வாறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்களா என்கின்ற ரீதியிலே அங்கே ஒரு எதிர்ப்பு கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்திலே ஏதிலிகளாக இந்தியா செல்வோருடைய வீதங்களும் இப்பொழுது அதிகரித்து செல்கிறது. அந்த வகையிலே வேல்முருகனுடைய கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதிலிகளாக வருவோரிடம் பணம் வசூலிக்க வேண்டாம் என்று தமிழக படகு உரிமையாளர்களிடம் வேல்முருகன் கோரிக்கையை வைத்திருக்கிறார். கடந்த நாட்களிலே நாங்கள் இவ்வாறு ஏதிலிகளாக தமிழகம் நோக்கி செல்லக்கூடிய இலங்கை மக்கள் தொடர்பான செய்திகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே, வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி என்று அவர் ஒரு பாடல் வரிகளை உச்சரிப்பது போன்று அங்கே அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக இந்த தற்பொழுது 3/2 பெரும்பான்மை ஆட்சி அமைக்க காரணமாக இருக்கக்கூடிய 11 பங்காளி கட்சிகளும் அரசுக்கு எதிராக செயற்படக்கூடிய அந்த செயற்பாட்டை முன்னிலைப்படுத்தி இவ்வாறு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வாழ்க்கை செலவு இன்னமும் உயரும் என்று பெரமுன எம்பி கணித்திருக்கிறார். குறிப்பாக நாணய மாற்று வீதம் கட்டுப்பாடற்ற வகையிலே இருக்கின்ற காரணத்தால் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்குள் அமெரிக்க டாலர் 400 ரூபாவை தாண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குணபால ரத்னசேகர தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ரயில் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். நேற்று முன்தினம் நள்ளிரவு அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயில் முன்பதிவு ஆசன கட்டணங்கள் மீண்டும் மீளப்பெறப்பட்டிருக்கிறது. அது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வெட் வரி திருத்த சட்டம் நேற்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெறுமதி சேர் வரி திருத்த சட்டம் நேற்று நாடாளுமன்றத்திலே திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் போதை செய்த வேலை கைதடியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மனைவியுடன் முரண்பட்டு கொண்டு எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு வந்து தீக்குளிக்க முயன்ற ஒருவரை கோப்பாய் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் யாழ் நகரப்பகுதியிலே இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய உணவு களஞ்சியம் ஒன்றிலே இளைஞருடைய உடல் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்து மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஆலயத்துக்கு வந்தவர் மயங்கி விழுந்து சாவடைந்திருக்கக்கூடிய செய்தி. திருநெல்வேலி முத்துமாரி அம்மன் ஆலயத்துக்கு வழிபாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய முதியோர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமாக தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வரிசையில் நின்று மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய மூவர் தொடர்பான செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது ஆலயத்துக்கு சென்றவரும் இவ்வாறு மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடியதான செய்தி இன்றைய முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. வெடிமருந்து கடத்தினாராம் பழையிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெடிமருந்து கடத்தினார் என்ற குற்றச்சாட்டிலே இத்தாவில் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இரணவ புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மையிலே நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். வெடிப்பொருட்கள் பழைய யுத்த காலத்திலே விட்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வெடிப்பொருட்களை எடுத்து வெட்டி விற்பனை செய்ய முயன்றிருக்கக்கூடிய நேரத்திலே ஒருவர் அது வெடித்து உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். அவரோடு தொடர்புடையவராகவே இவர் பார்க்கப்படுகிறார். இவரே அவரை வழிநடத்தியவராக குறிப்பிடப்படுகிறது. எனவே அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது.
உட்பக்க செய்திகளிலே பௌத்தத்தை விரிவுபடுத்தவா யாழ்ப்பாணம் வந்தார் பிரதமர் கஜேந்திரன் எம்பி சபையிலே கேள்வி கேட்டிருக்கிறார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் யாழ்ப்பாணத்துக்கான பயணம் பௌத்தமயமாக்கத்தை விரிவாக்கும் நோக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே மொழிவாய்க்கால் கர்மா சிங்களவரை வாட்டுகிறது என்று ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். தமிழ் மக்கள் மொழிவாய்க்காலிலே கஞ்சிக்காக வரிசையில் நின்ற அனுபவித்த கொடுமைகளை கோடபாய பிரதமர் தலைமையிலான அரசுகள் செய்த கர்மாவை இன்று சிங்கள மக்கள் அனுபவிக்கிறார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது ஜனாதிபதி கூட்டமைப்பு இன்று சந்திப்பு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதிகார பகிர்வு தொடர்பிலே அவதானம் செலுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடயம் தொடர்பாக பேசும்படி அல்லது இந்த ஜனாதிபதியினுடைய சந்திப்பை புறக்கணிக்கும்படி கோரியிருந்தார்கள். இதே நேரத்திலே இந்த ஆக்கிரமிப்பு பௌத்தமயமாக்கல் மற்றும் நில ஆக்கிரமிப்பு தொடர்பான விடயங்களையும் ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும்படி கடந்த நாள் பத்திரிகை செய்திகளிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நீண்ட நாட்களாக ஒத்திவைக்கப்பட்ட ஜனாதிபதி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற உள்ளதாக மேலும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது நடைபெற்று முடிந்த பின்னரே இதனுடைய உறுதித்தன்மை அல்லது உண்மைத்தன்மையை பார்க்க முடியும். ஏனென்றால் இறுதி நேரத்தில் இது ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏனென்றால் பல தடவைகள் இவ்வாறு சந்திப்புகள் ரத்து செய்யப்பட்டது. அரசின் பெரும்பான்மையை இல்லாமல் செய்வோம் விமல் கமன்பில உட்பட அரசினுடைய 11 பங்காளி கட்சிகள் மகாநாயக்க தேரரிடம் தெரிவிப்பு என்கின்ற செய்தி ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் பெரும்பான்மையை இல்லாது செய்வோம் என பாராளுமன்ற உறுப்பினர்களான உதய கமன்பில விமல் வீரவன்ச உள்ளிட்ட கட்சியினுடைய 11 கட்சிகளுடைய உறுப்பினர்கள் மெல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களிடம் நேற்று தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. சாவோச்சேரி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தனக்கு தானே தீமூட்ட முயன்ற நபரால் பரபரப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அவர் மது போதையிலேயே தனக்கு தானே தீமூட்டம் முயன்றதாக சொல்லப்படுகிறது. அங்கே மனைவியுடனான முரண்பாட்டின் பின்னணியிலே அவர் அங்கு வந்து இவ்வாறு தீமூட்டம் முயன்றதும் பின்னர் போலீசார் அவரை கைது செய்து வழக்கு தாக்கல் செய்திருப்பதும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கிறது. எல்லை தாண்டிய 16 மீனவர்கள் மேலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எரிபொருள் நிரப்பு வாகன இலக்கங்கள் இராணுவத்தினால் பதிவு செய்யப்படுகிறது. இராணுவத்தினர் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சூழ இப்பொழுது இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே அங்கு பெறக்கூடிய வாகனங்களினுடைய இலக்கங்களும் பதிவு செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே எரிபொருள் விநியோகங்களை போலீசார் மற்றும் இராணுவத்தினர் கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. 30-40% அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ராஜபக்ஷ அரசை விரைவில் வீழ்த்துவோம், கேவலமான அமெரிக்கரை நிதியமைச்சராக வைத்துக்கொண்டு நாட்டை முன்னேற்ற முடியாது, மகாநாயக்க தேரர்களை சந்தித்த பின்னர் விமல் சூளுரை என்று என்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. கேவலமான அமெரிக்கரை நிதியமைச்சராக வைத்துக்கொண்டு இந்த நாடு இனி முன்னேற முடியாது. அரசின் 11 பங்காளி கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தினுடைய 113 பெரும்பான்மையை விரைவில் அளித்து இந்த மேலாதிக்க ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் என தேசிய சுதந்திர முன்னணியுடைய தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கக்கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்கு வழிபட வந்தவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியும் ஜால்நகர பகுதியிலே இளைஞர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் மேலும் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே அடைக்கலம் தேடி வரும் உறவுகளை சிறைகளில் வைப்பது கொடுமையிலும் கொடுமை, செந்தமிழன் சீமான் கண்டனம் என்று அவர் செய்தி குறித்த சீமான் அவர்களுடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக தாய் தமிழகத்திலே தஞ்சம் கேட்டு கடல் வழியாக படகுகள் மூலம் அடைக்கலம் தேடி வரும் ஈழ சொந்தங்களை வழக்குகள் போட்டு கைது செய்வது கொடுமை என நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார். இதே நேரத்திலே கார் சில்லுக்குள் சிக்கி அகப்பட்டு சிறுவன் படுகாயம் அடைந்திருக்கிறான். இந்த சம்பவம் பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்டிருக்கக்கூடிய எழுதுமட்டுவாழ் பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தந்தி ஒருவர் காரை வெளியிலே கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அவர் பின்புறமாக காரை செலுத்திய போது பின்னால் நின்று அவருடைய பிள்ளை அந்த சில்லுக்குள்ளே சிக்கொண்டிருக்கிறது. பின்னர் அவர் அந்த குழந்தையை வைத்தியசாலைக்கு அனுமதித்திருக்கிறார்கள். மேலும் அதிகரிக்கும் பொருட்களுடைய விலை தாமத கட்டணமே அதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 1500 கொள்கலன்கள்
பணம் செலுத்தி விடுவிக்க முடியாமல் கொழும்பு துறைமுகத்திலே தேங்கி கிடைப்பதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. விடுதலை புலிகளின் தலைவரிடம் நாட்டை கொடுத்திருந்தால் சிங்கள பெண்களின் விருப்பத்தை அம்பலப்படுத்தினார் ஸ்ரீதரன் எம்பி என்று இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டை கொடுத்திருக்கலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் காலத்திலே அவரிடம் நாட்டை கொடுத்திருக்கலாம் என இன்று சிங்கள பெண்கள் கேட்கிறார்கள் என்று பாராளுமன்றத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவரும் இது தொடர்பான கருத்து பதிவு செய்திருந்தார். அது பெரும் வைரலாகி இருந்தது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். இங்கு வாழ முடியாது வடக்கு மக்கள் ஓட்டம் என்று இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு அகதிகளாக செல்வோருடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிகளால் இந்தியாவுக்கு அகதிகளாக செல்வோருடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இதனால் நெருக்கடி நிலைமைக்கு எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்பது தொடர்பாக அரசாங்கம் தங்களுடைய திட்டத்தை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. முன்பக்க செய்திகளிலே பஸ்ஸில் என்ன ஊமையா எதிர்கட்சியினர் கடும் சீற்றம் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பசில் ராஜபக்ஷ அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தருவது இல்லை என்கின்ற குற்றம் சாட்டப்பட்டிருந்ததை தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்துக்கு வந்து சென்றிருந்தார் பசில் ராஜபக்ஷ. அடுத்த அமர்வுகளிலே சொல்லப்பட்டது வெறுமெனவே நாங்கள் அவரை பார்க்க ஆசைப்படவில்லை, அவர் சபைக்கு வர வேண்டும். சாதாரணமாக சபைக்கு வராமல் பாராளுமன்றத்துக்கு வந்து சென்றிருந்த நிதியமைச்சரை எதிர்கட்சியினர் கண்டிப்பாக வசனங்களோடு சொல்லியிருந்தார்கள். அவரை பார்க்க நாங்கள் ஆசைப்படவில்லை, மாறாக அவர் அமர்வுகளிலே கலந்து கொண்டு பதில் அளிக்க வேண்டும் கேள்விகளுக்கு என்று சொல்லப்படுகிறது. பின்னர் நேற்றைய தினம் அமர்வுகளிலே அமர்வுகளிலே பங்கேற்றிருந்தார் பசில் ராஜபக்ஷ அவர்கள். ஆனால் அங்கே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கவில்லை. இதனால் கடும் சீற்றமடைந்த எதிர்கட்சியினர் பசில் என்ன ஊமையா என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இருப்பினும் இறுதி வரை பசில் ராஜபக்ஷ அவர்கள் இந்த விதமான பேச்சுக்களிலும் ஈடுபடவில்லை. வீட்டினுள் மூவர் எரித்து கொலை என்கின்ற செய்தி கடுக தோட்டை மேனிக்கும்புற பகுதியிலே பதிவாகி இருக்கிறது. அது தொடர்பான புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஆட்சியை கவிழ்க்க தயாராகும் விமல் தரப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. விமல் தரப்பினரால் ஆட்சி கவிழ்க்க முடியாது, பெரும்பான்மையை மட்டுமே குறைக்க முடியும். அவசர சிகிச்சை பிரிவிலே இலங்கை அரசு பிழைக்குமா பிழைக்காதா சொல்ல இயலாது சிவாஜி தெரிவித்திருக்கிறார். இலங்கை அரசு அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டது போல் உள்ளதால் பிழைக்குமா பிழைக்காதா என்பதை தற்போதைக்கு சொல்ல இயலாது என்று அந்த நாட்டினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் கூறியுள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் கூட்டமைப்பு ஜனாதிபதி இன்று சந்திப்பு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. புயரத கடனங்கள் 60% அதிகரிப்பு, ஆனால் உடனடியாக அதனை மீளப்பெற்றிருக்கிறார் அமைச்சர் என்று என்னும் ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சபையிலே வாக்குவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது சஜித் அவர்களுக்கும் மகிந்தானந்த அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது அமைச்சர் மகிந்தானந்த சில ஆர்வடங்களை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சஜித்தினுடைய 10 எம்பிக்கள் ரணிலுடன் இணைவார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பது குறித்து பிரேரணை பாராளுமன்றத்தின் ஊடாக புதிய ஜனாதிபதி தெரிவு செய்ய யோசனை என்கின்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிறைவேற்றி ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைத்து பாராளுமன்றத்தின் ஊடாக புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வகையிலான அரசியல் அமைப்பினுடைய 21வது திருத்தத்தை கொண்டு வரும் வகையிலே தனிநபர் பிரேரணையை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்க விஜயதாச ராஜபக்ஷ தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே டாலருடைய பெறுமதி 400 ரூபாவை தாண்டலாம் என்கின்ற எதிர்குரலை பெருமுன கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைத்திருக்கக்கூடியதான செய்திகளும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்திலே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன் திட்டத்துடன் உலக வங்கியிடமும் செல்ல உள்ளது இலங்கை என்கின்ற செய்தியும் கோதா வாங்கிய 8 டிரில்லியன் ரூபா கடனுக்கு என்ன நடந்தது என்று ஜேபிபியினுடைய எம்பி விஜித ஹீரத் கேள்வி கேட்டிருக்கக்கூடியதான செய்திகளும் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. இலங்கை பொருளாதார நிலைமையிலே எதியோப்பியாவை விட கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஜேபிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹீரத் தெரிவித்திருக்கிறார். அரசின் வருடாந்த வருமானம் 1500 பில்லியன், செலவு 3500 பில்லியன் என்று தரப்பட்டிருக்கிறது. அங்கே துண்டு விழும் தொகையாக 2000 பில்லியன் குறிப்பிடப்பட்ட அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது.
தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது அரிசி சீனி பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை 40% அதிவரை அதிகரித்தது. நாட்டிலே அரிசி சீனி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியமான உணவுப் பொருட்களின் விலைகள் 30-40% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. டாலருக்கு எதிரான ரூபாயின் பெறுமதி தொடர்ச்சியாக அந்த ரூபாவின் பெறுமதியிலே வீழ்ச்சி ஏற்பட்டதாலேயே இந்த பொருட்களுடைய விலைகள் அதிகரித்திருப்பதாக நிகால் செனவிட்ன தெரிவித்திருக்கக்கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஆட்சியை கவிழ்ப்போம் மகாநாயக தேரர்களை சந்தித்த பின்னர் விமல் உறுதி அளித்திருக்கிறார். அசிங்கமான அமெரிக்கரை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது, எனவே அரசின் சாதாரணமான பெரும்பான்மை பலத்தையும் விரைவில் இல்லாது செய்வோம் என்று தேசிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். 11 கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் நேற்று கண்டிக்கு சென்று வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகையிலே வழிபாடுகளை முடித்த பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே விமல் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தமிழரை அடையாளம் ரீதியாக ஒழிப்பதே அரசினுடைய நோக்கம் என்று சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்திருக்கிறார். இலங்கையிலே தமிழர்களை அடையாள ரீதியாக ஒழிப்பதே அரசாங்கத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த அடிப்படையிலேயே 3 தமிழ் பேசும் நீதிபதிகள் தேவை இருக்கின்ற நிலைமையிலே அண்மையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட 13 பேரும் சிங்களவர்களே உள்ளார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேடப்பட்ட வெடிமருந்து கடத்தல் நபர் கைதாகியிருக்கிறார். அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வெடிப்பு சம்பவம் உயிரிழப்பு சம்பவம் தொடர்புடையவராக அவர் குறிப்பிடப்படுகிறார். கிளிநொச்சி பரந்தனை சேர்ந்திருக்கக்கூடிய சிவலிங்கம் ஜுவராஜ் வயது 25 என்பவர் கடந்த 12-ஆம் மாதம் 5-ஆம் தேதி கிரைண்டர் மூலம் வெடிமருந்துகளை வெட்டிய போது அங்கே உயிரிழந்திருந்தார். அதன் பின்னர் இவர் தேடப்பட்டு வந்தார். அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். நிதியமைச்சர் ஊமையா எதிர்கட்சியினர் கேள்வி கேட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. சர்வகட்சி மாநாட்டின் பின்னணியிலே சூழ்ச்சி, சஜித் சபையிலே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சர்வகட்சி மாநாட்டின் பின்னணியிலே சூழ்ச்சி உள்ளது என்பதை விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த் அளத்துக்கமை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே 10 லட்சம் சிலிண்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் இது தொடர்பான நடவடிக்கை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நாடு முழுவதிலும் அடுத்த 10 நாட்களில் 10 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே உயரும் வரிசை மரணம், நேற்றும் ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. எரிவாயு பெறுவதற்காக வரிசையில் காத்திருந்த முதியோர் ஒருவர் மயங்கி விழுந்து மரணமாகியிருக்கிறார். கொழும்பு தேகிவலையில் நேற்று வியாழக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று காலை முதல் தேகிவலை காலி வீதியிலே வைத்தியசாலைக்கு அண்மையாக உள்ள எரிபொருள் விற்பனை நிலையத்திலே காத்திருந்தவரே இவ்வாறு உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. சஜித்தின் சகாக்கள் ரணிலுடன் சங்கமம் மகிந்தானந்த சபையிலே தெரிவித்திருக்கிறார். சஜித் அணி உறுப்பினர்கள் 8 பேர் இன்னும் 2 வாரங்களிலே ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவார்கள் என்று அமைச்சர் மகிந்தானந்த அளத்துக்கமகையை தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. ஏனைய பத்திரிகைகளிலே 10 பேர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் ரயில் முன்பதிவு கட்டண உயர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் நாங்கள் பார்த்த செய்தி. அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஜனாதிபதி இன்று சந்திப்பார் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 10:30 மணிக்கு சந்தித்து பேச்சு நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே அரச ஊழியரின் ஆக்கத்திறன் போட்டியிலே வெற்றி பெற்றோருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விருதை பிரதமர் வழங்கி வைத்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இளைஞர் பாராளுமன்றத்தினர் பங்களாதேஷ் தூதருடனான சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன்போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் அங்கே தரப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசிடம் பரந்த நோக்கு இல்லை என்பதை உணர்த்திய சம்பந்தன் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதிகரிக்கிறது டெங்கு அபாயம். கடந்த வாரம் 733 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கண்டி தீ விபத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். 4 வீடுகளும் இதனால் சேதமடைந்திருக்கக்கூடியதான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே அச்சுவேலி மத்திய கல்லூரியிலே அலுவலகத்தை உடைத்து திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் எரிபொருள் நிலையங்களிலே முழு இராணுவ பிரசனம் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. 4ஆம் உதயன் விளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னோட கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.